Hi friends, welcome to Sai Natural Hair Oil. இன்னைக்கு பாத்தீங்க ஒரு சூப்பரான ஹேர் டிப்ஸ் தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கனா நான் வந்து அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாத்தீங்கனா அதை வடிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் வடிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம ஹேருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கனா அதுல வந்து இத வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா சுட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனா இது வந்து ஹீட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கனா அந்த அரிசி கழுவுன தண்ணிலே வந்து நான் 1 கப் அளவு சின்ன வெங்காய தோல் வந்து எடுத்துக்கேன். இத வந்து நல்லா அதுல கொதிக்க விட்டு அதுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கனா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கனா இந்த வெங்காய தோலை வந்து நம்ம அதுல சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சீங்க அதனுடைய கலர் வந்து நல்லா மாறும். இது வந்து பாத்தீங்கனா 1 இயர்ல நமக்கு ஹேர் வந்து 2 மடங்குக்கு நல்லா மாத்தலாம் நம்ம ஹேரை. நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரிசி தண்ணியை வடிச்சு எடுத்துக்கணும். அதிகமாகவும் வச்சிடாதீங்க. இது வந்து நல்லா கலர் மாறட்டும். சிலவங்க வெங்காயம் போட்டால், நானும் ஹேர் பேக் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன், ஆனால் அது வந்து ஸ்மெல் நிறையா வருதுங்க. இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டிடுச்சு, கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு தண்ணி கிடைச்சிருக்கு. இதை வந்து கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு தான் இந்த ஹேர் பேக் வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஹேர் வந்து கட் பண்ணியிருந்தேன். 1 இயர்லேயே அவளுக்கு வந்து நல்லா முடி வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்க. அவளுக்கு நான் இந்த ஹேர் பேக் போடுறதால ஒரு பெயின், ஒரு ஈர் கூட எதுவுமே இருக்காது. நல்லா ஹேர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் அவளுக்கு. இப்போ நம்ம ஹேர் பேக் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நனைச்சி, ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே தலையில் தடவ முடியாது, அதனால் வேரில் மட்டும்தான் இது படணும். அதனால் இப்படி நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு அப்படியே வாக்கு வாக்காக எடுத்து வேரில் படுற மாதிரி இப்படி இப்படி ஒத்தி ஒத்தி எடுங்க. அது மாதிரி வாக்கு வாக்காக எடுத்து எடுத்து இது மாதிரி வாக்கு வாக்காக எடுத்து எடுத்து நம்ம பண்ணணும். நான் எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், வேரில் படுற மாதிரி இப்படி வாக்கு எடுத்து எடுத்து நம்ம அந்த காட்டன் துணியால் நம்ம ஒத்தி ஒத்தி எடுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம போட்டுட்டேன். எல்லாமே ஈரமாக இருக்குது. 1 ஹவர் நல்லா ஊற விட்டுக்குங்க. 10 நிமிஷத்துலேயே போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடாதீங்க. நான் எல்லா வீடியோவில் அப்படி தான் சொல்லுவேன். எப்பயுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்து அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். நீங்கள் 10 நிமிஷத்துலேயே வந்து அதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்காது. நான் இந்த ஹேர் பேக் போடுறதால எங்கள் பாப்பாவுக்கு பெயின் எதுவுமே இருக்காதுங்க, பொடுகும் இருக்காது. நான் வந்து ஸ்கூல் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொண்ட போடுற அளவுக்கு அவளுக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. நீங்களும் இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதே ஹேர் பேக்னு வேணாம், நான் போடுற வீடியோவிலேருந்து எந்த அந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணி வச்சுங்க. நல்லா முடியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறோம். அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேக்குள்ளே எவ்வளோ முடி இருந்ததுன்னு அந்த ஃபோட்டோவும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஹேர் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேக்குள்ளே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போது 1 இயர்லே 2 மடங்கு ஹேர் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இந்த ஹேர் பேக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஹேர் ஆயில் வேணுனா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். 200 ml வந்து நாங்கள் 300 ரூபீஸ் கொடுக்குறோம். ஃப்ரீ கொரியர் சார்ஜ் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து ஹேர் ஆயில் வந்து சேல்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.